ஹலோ, வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு போர் அடிக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட பிரியாணி அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரைத்தா மட்டும் போதும் இதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை நம்பி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன், 3 கப் எடுத்திருக்கேன். 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிக்கங்க. நல்லா கழுவுனதும் இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இப்போ அடுத்ததாக காலிஃப்ளவர் வேக வைக்க தண்ணி சுட வச்சுப்போம். காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கிறேன். இப்போ அதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அழுக்கு இதெல்லாம் போகிறதுக்காக. இது 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப சாஃப்டாக வேக வைக்க வேணாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். இப்போ இந்த வேக வச்ச காலிஃப்ளவரை நம்ம வறுத்துக்க போகிறோம். அதனால் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை சேர்த்துட்டு 1-3 நிமிஷம் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லைனா உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த காலிஃப்ளவரை நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் கோபி 65க்கு பண்ணுற மாதிரி கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்து நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருவோம். இப்போ சாதம் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 3 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். லைட்டாக கலந்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய், அப்புறம் நீலவாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். கழுவி ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. எப்பொழுதும் பண்ணுற மாதிரி தண்ணி இப்போ நம்ம உடனே சேர்த்துக்காம கீ ரைஸுக்கு பண்ணுற மாதிரி இந்த அரிசியை 5 நிமிஷம் குக் பண்ணிப்போம். இதில் நம்ம முதல்ல நெய் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த அரிசியை நம்ம இந்த மாதிரி குக் பண்ணுறனால கீ ரைஸ் மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், அரிசி கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப்பு அரிசி எடுத்துருக்கிறனால 1:2, அதாவது 3 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த காலிஃப்ளவரை இந்த அரிசியோடு சேர்ந்து கலந்துக்கோங்க. அரிசி உடஞ்சாதபடி கலந்துக்கோங்க. இது புலாவுங்கிறனால ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உரப்பளவு பொறுத்து நீங்கள் காலிஃப்ளவர் வறுக்கும்போது மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம அருமையான கோபி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரைத்தா மட்டும் போதும், வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், சமைச்சு சுத்துங்க. See you soon. Bye.